ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு செல்வமே, அனைவர் முன்னிலையிலும் உன்னை நீ சந்தோஷமாக காட்டிக்கொள்வாய். எப்பொழுதும் ஒரு புன்னகையை உன் உதட்டில் வைத்திருப்பாய். தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஒரு புன்னகையை செலுத்திவிட்டு சென்று விடுவாய். உன்னை அதிகம் அறியாதவர்கள் இவருக்கென்ன, இவர் எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருக்கிறாரே என்றுதான் உன் மீது பொறாமையும் கொள்வார்கள். கேலியும் கிண்டலுமாக உன் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் உரையாடிவிட்டு தனிமையில் சென்று அமர்வாய். அப்போதுதான் நான் உன்னை பார்ப்பேன். உன்னை என்றால் உன் உண்மையான முகத்தை, உன் ஆன்மாவை. தனிமையில் அமர்ந்து கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பாய். மனம் முழுவதும் ரணமாகி கசக்கி பிழிந்து கொண்டிருக்கும். உன் துக்கம் யாரிடமும் பகிராமல், யாரிடமும் பகிர விரும்பாமல் தனிமையிலேயே உட்கார்ந்து அழுதுவிட்டு உன் சோகத்தை கரைத்துவிட்டு சென்று விடுவாய். இதுதான் உண்மையான நீ. சிரித்து சந்தோஷமாக இருந்ததெல்லாம் வெறுமனே உன் பிம்பமே. எத்தனை நாட்கள் குழந்தையே இவ்வாறு நீ வெளிவேஷம் போட்டுக்கொண்டு உன்னை நீயே ஏமாற்றிக் கொண்டிருந்தாய். யாரை வேண்டுமானாலும் நீ ஏமாற்றிவிடலாம். யாரிடம் வேண்டுமானாலும் நீ சந்தோஷமாக இருப்பதாக நடித்து காட்டிவிடலாம். அனைவரும் கலைந்து சென்ற பின்பும் உன்னுடனும் நிழலாக நான் வந்து கொண்டிருக்கிறேனே, என்னை எப்படி நீ ஏமாற்ற முடியும்? உன் கவலைகளையும் கண்ணீரையும் என்னிடமிருந்து எவ்வாறு மறைக்க முடியும்? தனிமையில் நீ வடித்த கண்ணீரை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நீ வடித்த ஒவ்வொரு கண்ணீர் துளியும் வீணாக போகாது. நீ எதற்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய், எதை எதிர்நோக்கி ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். உன் எண்ணங்கள் இப்பொழுது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. உன் எண்ணங்கள் இங்கும் அங்கும் சுற்றி திரிகிறது. அதை நீ அடக்கி நேர்முகப்படுத்தினால் போகும் பாதையும் சேரும் இடமும் நல்லதாய் அமையும். குழப்பங்கள் ஒருபோதும் உன்னை சூழாது, அமைதியான நிம்மதியையும் தரும். உன் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை நீ தூக்கி கொண்டு நடக்கிறாய். நான் மறந்துவிடு என சொன்ன பல நினைவுகளையும் மனதில் அசை போட்டு கொண்டேதான் இருக்கிறாய். பிறகு எனக்கு ஏன் இத்தனை சோதனைகள் என்று குழம்புகிறாய். உன் எண்ணங்கள் யோசனைகள் அணுகுமுறைகளை முதலில் மாற்று. உன் வாழ்க்கை அழகான பூங்காவனமாய் நிச்சயமாய் மாறும். உன் எண்ணங்களை பொறுத்தே உன் வாழ்க்கை. அதனால் உன் எண்ணங்களும் யோசனைகளும் உயர் நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும். நீ யாருக்கும் தெரியாமல் தனிமையில் வடித்த கண்ணீர் வீணாகாது செல்லமே. நீ இத்தனை நாட்கள் சந்தோஷமாக இருப்பதை போன்று நடித்து கொண்டிருந்தாய். ஆனால் இனிமேல் உண்மையாகவே சந்தோஷமாகத்தான் இருக்க போகிறாய். உனக்கானது உன்னை வந்து சேரும் வரை யார் சொன்னாலும், ஏன் நானே சொன்னாலுமே கூட நீ நிம்மதியாக இருக்க போவதில்லை. அதனால்தான் உனக்கானதை உன்னிடமே சேர்க்க போகிறேன். சந்தோஷம்தானே, நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.